சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். களுத்துறை பகுதியைச் சேர்ந்த 21 வயது மாணவி காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த மாணவி நேற்று முன்தினம் முதல் காணாமல் போயுள்ளதாக பெற்றோர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். அவர் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் ஆங்கில சான்றிதழ் கட்கெனரியை பயின்று வந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு சேவையை டிஜிட்டல் மயமாக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் திட்டத்திற்கு அமைவாக கடவுச்சீட்டை இணையத்தினூடாக விண்ணப்பிக்கும் புதிய முறை எதிர்வரும் தினங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர்ஷ இலக்பெட்டிய தெரிவித்துள்ளார். அதற்குமே நாட்டின் எந்த பிரதேசத்தில் வசிப்பவரும் தனது கடவுச்சீட்டை 3 நாட்களுக்குள் வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நிகழ்ச்சியொன்றில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார். வவுனியா பட்டாணிச்சூர் பகுதியில் மாணவன் ஒருவன் மீது இரும்பு பொருள்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த மாணவன் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்றைய தினம் மாலை குறித்த மாணவன் பள்ளிவாசலில் தொழுகையினை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த மற்றொரு இளைஞர் குறித்த மாணவன் மீது இரும்பு மற்றும் பொடுகளால் சரமாரியாக தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்த மாணவன் மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2022 கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் இந்த பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று பரீட்சைகள் திணைக்கள் ஆணையாளர் நாயகம் அமித்ஷே சுந்தர குறிப்பிட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு தற்போது வெற்றிகரமாக இடம்பெற்று வருவதாகவும் விஞ்ஞான பாடங்களின் விடைத்தாள் மதிப்பீடு ஜூன் மாத நடுப்பகுதியில் அறிவிக்கப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினால் திறக்கப்பட விசேட கர்மப்பீடங்கள் தற்போது மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட சுற்றுலா அபிவிருத்தி குழுவின் பரிந்துரையின் பேரில் கடந்த April 24 விசேட கர்மப்பீடங்கள் திறந்து வைக்கப்பட்டன. திறக்கப்பட்ட 1 மாத நிலையில் கர்மப்பீடத்தை மூடுவது யாருடைய முடிவு என்பது தெரியவில்லை என சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கொடிவரவு மற்றும் கொடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தினால் அறிவிக்கப்பட்டு நிறுவப்பட்ட விசேட கர்மப்பீடத்தை எவ்வித முன்னறிவிப்புமின்றி மூடுவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்படுத்தும் என சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் கடும் வெப்பமான காலநிலை மற்றும் கடுமையான சூரிய ஒளியால் கண்கள் மற்றும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் கவனமாக இருக்குமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பம் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணத்தில் நேற்றைய தினம் அவதானம் செலுத்த வேண்டிய நிலைக்கு உயரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருந்தது. இந்நிலையில் அதிக சூரிய ஒளியுடன் உடலில் தீங்கு விளைவிக்கும் கதிர்கள் விழுவதால் கண்கள் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் உள்ளதாக சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கின்றனர். கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் June 19 July 4 மூடுவதற்கு கலால் ஆணையாளர் நாயகம் அனுமதி அளித்துள்ளார். ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தில் எசல திருவிழாவின் போது எசல திருவிழாவை மைதானத்தில் தடையற்ற வளையமாக மாற்றும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கலால் உரிமை பெற்ற கதிர்காமம் பிரதேச செயலக பிரிவில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் 2 வாரங்களில் மூடப்படவுள்ளது. செல்லுபடியாகும் விசா காலம் கடந்துள்ள வெளிநாட்டவர்களிடமிருந்து விசா கட்டணத்துக்கு மேலதிகமாக மிக தங்கியிருப்பு காலத்துக்கு அறவிடப்படும் $500 தண்டப்பணத்தை திருத்துவதற்கான குடிவருவோர் குடியகல்வோர் சட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினால் ஆக்கப்பட்ட ஒழுங்கு விதிகளுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சு
சார் ஆலோசனை குழுவின் அனுமதி வழங்கப்பட்டது. பொதுமக்கள் பாதுகாப்பு அலுவல்கள் பற்றிய அமைச்சர் சார் ஆலோசனை குழு அது தலைவர் அமைச்சர் ஹௌரவ டிரான் அலஸ் தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டது. அதற்குமே இந்த ஒழுங்கு விதிகள் மூலம் விசா கால பகுதியை நீடித்து கொள்ளாமல் செல்லுபடியாகும் விசா காலம் முடிவடைந்து 7 நாட்கள் அல்லது அதற்கு குறைந்த காலத்தில் வெளியேறும் போது அதற்காக தண்டப்படுத்தி அறவிடாமல் இருப்பதற்கும் மிக தங்கியிருப்பு காலம் 7 நாட்களுக்கு மேல் மற்றும் 14 நாட்கள் அல்லது அதற்கு குறைவான காலப்பகுதிக்கு 250 அமெரிக்க டாலர் தண்டப்படுத்தி அறவிடுவதற்கும் நாட்களை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் 500 அமெரிக்க டாலர் தண்டப்படுத்தி அறவிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு புதிய விரிவுரையாளர்களை இணைத்துக் கொள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2000க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுக்கான பற்றாக்குறை நிலவுவதன் காரணமாக அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நிலைமையை சீர் செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். எரிவாயுக்கான 4வது கேள்வி அதிகரித்துள்ளமையால் தினசரி எரிவாயு விநியோகம் 10,000 சிலிண்டர்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன்படி தினசரி எரிவாயு விநியோகம் 30,000 to 40,000 சிலிண்டர்கள் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எரிவாயு விநியோகத்தை அதிகரிக்க சப்புகஸ்கந்த மாபியம் பிரதேசத்தில் புதிய எரிவாயு முனையமற்று உருவாக்கப்பட உள்ளதாகவும் குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். பஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு பத்திரமுல்லை நகரில் காணி ஒதுக்கும் நடவடிக்கையை நிறைவு செய்வதற்கான இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு நகர அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட தரப்பினரை எதிர்வரும் பாராளுமன்ற அமர்வு வாரத்தில் அழைப்பதாக பலசக்தி மற்றும் போக்குவரத்து பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாளுக்கு பண்டார கோட்டேகொட தெரிவித்துள்ளார். அதேபோன்று இது தொடர்பில் எதிர்கால நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கொழும்பு பிரதான பஸ் நிலையத்தில் பஸ்களை அடுத்த பயண நேரம் வரும் நிறுத்துவதற்கு கொழும்பு கோட்டை பகுதியில் பொருத்தமான காணி ஒன்றை ஒதுக்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்துவதற்கும் பாராளுமன்ற உறுப்பினர் யதாமினி குணவர்த்தன தலைமையில் உபக்குழு ஒன்றை நியமிப்பதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. பத்திரமுல்லை நகரில் பஸ் நிலையம் ஒன்றை அமைக்குமாறு இதற்கு முன்னர் இந்த குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்த நகர அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டிருந்தாலும் அது தொடர்பில் செயற்படாமை குறித்து அதிகார சபைக்கு குழும் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. சீன மக்கள் குடியரசுக்கும் இலங்கைக்கும் இடையிலான 12வது சுற்று ராஜதந்திர ஆலோசனைகளுக்கு இணை தலைமை வகிப்பதற்கு இலங்கைக்கு வருகை தந்துள்ள சீனாவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் சன் வெய்டாங் உள்ளிட்ட வெளிவிவகார அமைச்சின் தூதுக்குழுவினர் நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்துள்ளனர். இருதரப்பு ரீதியாக நிலவி வரும் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்படுவதாகவும் இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும் உற்பத்தி தொழிற்பயிற்சியை அடுத்த கட்டத்துக்கு முன்கொண்டு செல்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை நல்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளார். பிராந்திய அமைதி மற்றும் நல்லிணக்கம் போலவே ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் சர்வதேச உறவுகளை கட்டியெழுப்புவது தொடர்பிலும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் சீன பிரதி வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 16 வயதுக்குட்பட்ட சிறுமியின் அரை நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அடுத்து சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. போலீஸ் மகளிர் மற்றும் சிறுவர் பணியக அதிகாரிகள் சந்தேக நபரான நேற்று காலை பெண்ணை கைது செய்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ள பெண்ணொருவர் உலகளாவிய ரீதியில் இயங்கும் அரசு சார்பற்ற தன்மார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றின் அங்கத்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுமியின் அரை நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவதாக கூறி சிறுமியின் குடும்பத்தினரை அச்சுறுத்தியுள்ளார். சந்தேக நபரை கைது செய்த போலீஸ் மகளிர் மற்றும் சிறுவர் பணியக அதிகாரிகள் அவரை புதுக்கடை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தினர். குறித்த சிறுமி தற்போது கல்வி பொது தராதர பரீட்சைக்கு தோற்றுவதாகவும் இந்த சமூகத்தின் மூலம் சிறுமி கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அவரின் தாயார் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பான அரை நிர்வாண புகைப்படங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டவை என்றும் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பான அரை நிர்வாண புகைப்படங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்டவை என்றும் ஆண்டு தொடக்கும் அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களை வெளியிடுவேன் என்று மிரட்டி சிறுமியை தொடர்ந்து துன்புறுத்தியதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இத்துடன் தமிழில் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.